ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி வெற்றிப்பாலம். டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் டூ ஏல முக்கியமான யூனிட்டாக யூனிட் 8 வந்திருக்கு, தமிழக வரலாறு. இதை தான் நம்ம கிளாஸஸில் வந்து நம்ம பார்த்துட்டு வரோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பல்லவர்களோட ஆட்சி. இது வரைக்கும் நம்ம மூவேந்தர்கள், அதே போல் சங்க காலத்தில் இருந்த சமுதாயம், கலப்பிரர்கள் இதெல்லாம் வந்து பார்த்தோம். இன்றைக்கி வந்து நம்ம பல்லவர்கள் வந்து பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக், ஏன்னா எக்ஸாமில் எப்போவுமே ரெண்டு மூணு கொஸ்டின் இதுலேருந்து வந்து கேட்குறாங்க, சரிங்களா? நம்ம வந்து இன்றைக்கி பார்க்கும்பொழுதே எக்ஸாமுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் வந்து பார்க்கலாம். அதனால் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். முதல்ல வந்து பல்லவர்களோட ஆட்சி வந்து எப்படி உருவானது அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். தமிழ்நாட்டை வந்து சங்க காலத்தில் வந்து ஆட்சி பண்ணவங்க வந்து மூவேந்தர்கள், இது நமக்கு தெரியும். சேர சோழ பாண்டியர்கள் வந்து ஆட்சி பண்ணாங்க. இவங்களில் வீழ்த்திட்டு யார் ஆட்சிக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா கலப்பிரர்களை வந்து ஆட்சிக்கு வராங்க. கலப்பிரர்களை வீழ்த்திட்டு அடுத்த ஆட்சிக்கு வரவங்க தான் வந்து பல்லவர்கள். இது வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கலப்பிரர்களை வீழ்த்திட்டு பல்லவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்து வராங்க. இவங்க வந்து எந்தெந்த ஏரியாலாம் வந்து ரூல் பண்ணாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். இப்போ வந்து முதல்ல நம்ம இந்தியா மேப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த 6-7 நூற்றாண்டில் வந்து தென்னிந்தியாவில் வந்து ஆட்சி பண்ணதில் ரெண்டு முக்கியமான அரசு வந்து இருந்தது. ஒன்று வந்து சாளுக்கியர்கள், இன்னொன்று ரொம்ப வலிமையான அரசு வந்து பல்லவர்கள், ஓகேங்களா? அதே போல் பாண்டியர்கள் வந்து தென் தமிழகத்தை வந்து ஆட்சி பண்ணாங்க. பல்லவர்கள் ஆட்சி பண்ண இடம் வந்து வட தமிழகம், ஆந்திரா, அதே போல் கர்நாடகாவில் இருக்கிற சில பகுதிகள், இந்த வட தமிழகம், இப்போ இருக்கிற சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், வேலூர், இந்த வட மாவட்டங்கள்லாம் வந்து பல்லவர்கள் ஆட்சி கீழே வந்து இருந்தது. பாண்டியர்கள் வந்து தென் தமிழகத்தில் வந்து ஆட்சி பண்ணாங்க. பக்கத்தில் இருக்கிறாங்க அப்படின்றனால சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் வந்து எப்பவுமே வந்து போர் வந்து நடந்தது. இதை வந்து நாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வந்து பல்லவர்கள் எதுலேருந்துலாம் வந்து பல்லவர்கள் பற்றின குறிப்புகள் வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். முதல்ல வந்து கல்வெட்டுகள் மூலமாக, மண்டகப்பட்டு குகை, அதே போல் இரண்டாம் புலிகேசி மன்னரோட ஏய்ஹோல் இன்ஸ்கிரிப்ஷன், ஓகேங்களா? ஏய்ஹோல் கல்வெட்டு மூலமாகவும் வந்து இந்த பல்லவர்கள் பார்த்தோன்னா குறிப்புகள் வந்து கிடைக்குது. புலிகேசி இரண்டுன்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான சாளுக்கிய மன்னர், ஓகேங்களா? அடுத்து வந்து காசக்குடி பிளேட்ஸ், ஓகேங்களா? காசக்குடி செப்பேடுகள் மூலமாக வந்து நமக்கு பல்லவர்கள் பார்த்தன குறிப்புகள் வந்து கிடைக்குது. அதே போல் லிட்ரேச்சர், இலக்கியங்கள், எந்தெந்த இலக்கியங்கள்னா மட்ட விலாச பிரகாசனா, ஓகேங்களா? இதை எழுதினவர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன், இது வந்து ஒரு பிரிலிம்ஸ் கொஸ்டின். அதே போல் அவந்தி சுந்தர காதா, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இந்த இலக்கியங்கள்லாம் வந்து பல்லவர்கள் பார்த்தன குறிப்புகள் இருக்குது. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து யுவான் ஸ்வாங், ஓகேங்களா? சீன பயணியான யுவான் ஸ்வாங் வந்து இந்த 6-7 நூற்றாண்டு டைமில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து வந்திருப்பார். முக்கியமாக வந்து காஞ்சிபுரத்தில் வந்து படிச்சிருப்பார். அவர் எழுதின குறிப்புகள்லேயும் வந்து நமக்கு பல்லவர்கள் பற்றின விஷயங்கள் வந்து தெரியுது, சரிங்களா? பல்லவர்கள் வந்து எங்கே ரூல் பண்ணாங்க அப்படின்றது நாம் இப்போ தான் பார்த்தோம். பல்லவர்களோட தலைநகரமாக வந்து காஞ்சிபுரம் வந்து இருந்தது. அதே போல் துறைமுக நகரமாக வந்து மாமல்லபுரம் வந்து இருந்தது. வலிமையான அரசர்கள் வந்து ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வர ஆரம்பித்தனால பல்லவர்களோட எல்லைகள் வந்து விரிவடைய ஆரம்பித்தது, ஓகேங்களா? அடுத்து வந்து முக்கியமான பல்லவ மன்னர்கள் வந்து நம்ம பார்க்கலாம். பல்லவர்களோட ஆட்சி வந்து யார் மூலமாக ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ஹ விஷ்ணு அப்படின்ற மன்னர் மூலமாக வந்து ஆரம்பிக்குது. இப்போ வந்து நம்ம சாதவாகனாஸ் அப்படின்றவங்களும் வந்து தென்னிந்தியா வந்து ஆட்சி பண்ணாங்க. அதாவது முதல் 2-ஆம் நூற்றாண்டில் வந்து ஆட்சி பண்ணியிருப்பாங்க. அந்த காலகட்டத்திலே வந்து பல்லவர்கள் வந்து இருந்தாங்க, சரிங்களா? அவங்கள வந்து முற்கால பல்லவர்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து சிற்றரசர்களாக தான் வந்து இருந்தாங்க, சரிங்களா? இந்த 6-ஆம் நூற்றாண்டு டைமில் தான் வந்து சிம்ஹ விஷ்ணு அப்படின்ற அரசர் வந்து ஒரு வலிமையான பல்லவர்கள் சாம்ராஜ்யத்தை வந்து ஆரம்பிச்சிருப்பாரு. அதாவது கலப்பிரர்களை வீழ்த்திட்டு ஆட்சிக்கு வந்து வந்திருப்பாரு. இவர் வந்து பல மன்னர்களை வந்து வீழ்த்தியிருக்காரு. முக்கியமாக சோழர்களையும் பாண்டியர்களையும் வந்து வீழ்த்தியிருக்காரு. சிம்ஹ விஷ்ணுவோட பையன் வந்து மகேந்திரவர்மன் 1, சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மன். இது வந்து இப்போ முடிஞ்ச குரூப் 4 வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டாங்க. முதலாம் மகேந்திரவர்மனோட பையன் வந்து முதலாம் நரசிம்மவர்மன், ஓகேங்களா? இது வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. கடைசி பல்லவ மன்னர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா அபராஜிதா, ஓகேங்களா? அபராஜிதாவை வந்து யார் தோக்கடிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, சோழர்கள் வந்து தோக்கடிச்சிருப்பாங்க. பல்லவர்கள் ஆட்சிக்கு அடுத்தது வந்து சோழர்களோட ஆட்சி வந்து வந்திருக்கும், சரிங்களா? இப்போ வந்து முதல்ல வந்து முதலாம் மகேந்திரவர்மன் பற்றி பார்க்கலாம். இவர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பல்லவ மன்னர், சரிங்களா? இப்போ வந்து இவர் வந்து முதல்ல சமண மதத்தை தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தார். அடுத்து அப்பர் மூலமாக வந்து இவர் சைவ மதத்துக்கு வந்து மாறுறாரு. இது வந்து ஒரு ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அதே போல் மகேந்திரவர்மன் வந்து பல திறமைகள் வந்து அவர்கிட்ட வந்து இருந்தது, சரிங்களா? அவர் வந்து கட்டிடக்கலையில் வந்து அவருக்கு ஆர்வம் வந்து இருந்தது. அதே போல் ஓவியங்கள் வரைவார், இசைக்கருவிகள்லாம் வந்து வாசிப்பார். இதெல்லாம் வந்து அது மட்டும் இல்லாமல் இலக்கியங்கள்லாம் கூட எழுதியிருக்காரு, ஓகேங்களா? இவருடைய இந்த கட்டிடக்கலையை வந்து மகேந்திரா ஸ்டைல் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க, சரிங்களா? அடுத்து இவர் எழுதின நூல் வந்து மட்ட விலாச பிரகாசனா சமஸ்கிருதத்தில் வந்து எழுதியிருப்பார். அதில் வந்து புத்த மதத்தை பற்றி இழிவாக வந்து சொல்லியிருப்பாங்க. இதுவும் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்.
மகேந்திரவர்மன் ஆட்சி காலத்தில் வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி சாளுக்கியர்களுக்கும் பல்லவர்களுக்கும் வந்து சண்டை வந்து இருந்தது. அப்போது வந்து இரண்டாம் புலிகேசி மன்னர் வந்து மகேந்திரவர்மனை வந்து வீழ்த்திருப்பார், ஓகேங்களா. அதனால் பல பகுதிகளை மகேந்திரவர்மன் வந்து இழந்திருப்பார். இதுக்கு வந்து பழி தீர்க்கிற மாதிரி மகேந்திரவர்மனோட பையனான முதலாம் நரசிம்மவர்மன் வந்து சாளுக்கியர்களை வந்து வீழ்த்திருப்பார், சரிங்களா. ரொம்ப முக்கியமாக வந்து இரண்டாம் புலிகேசியை வந்து கொன்னுட்டுருப்பார். புலிகேசியோட தலைநகரம், அதாவது சாளுக்கியர்களோட தலைநகரமாக இருந்த வத்தாப்பியை வந்து எரிச்சிட்ருப்பார், ஓகேங்களா. அதனால் இவருக்கு வந்து வத்தாப்பி கொண்டான் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரும் வந்து இருந்தது. நரசிம்மவர்மன் ஒன், அவரோட வந்து ஆர்மி ஜென்ரல் படைத்தளபதியாக வந்து பரஞ்சோதி அப்படின்றவர் வந்து இருந்தார், சரிங்களா. இவருக்கு வந்து சிறு தொண்டர் அப்படின்ற பேரும் வந்து இருந்தது. 63 நாயன்மார்களில் இந்த பரஞ்சோதி அப்படின்றவரும் வந்து ஒருத்தர், சரிங்களா. இவர் தான் வந்து வத்தாப்பியை வந்து வீழ்த்துறதுக்கு வந்து ரொம்ப உதவியாக வந்து இருந்தவர், சரிங்களா. அதை தலைமை தாங்கி போயிட்டு வத்தாப்பியை வந்து வீழ்த்தினவர் வந்து இந்த பரஞ்சோதி. பிறகு வந்து இவர் நாயன்மாராக வந்து மாறியிருப்பார். இதை வந்து பெரிய புராணத்தில் வந்து சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. இது வந்து முக்கியமான ஒரு ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன். அடுத்து நரசிம்மவர்மன், முதலாம் நரசிம்மவர்மன் அடுத்தது வந்து இரண்டாம் நரசிம்மவர்மன் வந்து வராரு. இவருடைய இன்னொரு பெயர் வந்து ராஜசிம்ஹா, சரிங்களா. இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து அதிகமான வந்து போர்லாம் வந்து நடக்கலை. அதனால் இவர் வந்து கோவில்கள் கட்டுறதுல வந்து ஆர்வத்தை வந்து செலுத்தினார். இவருடைய ஆட்சி காலத்தில் தான் வந்து கைலாசநாதர் கோவில், இப்போ காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கட்டப்பட்டது. இப்போ வந்து இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க, இது முக்கியமான ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன். ஒவ்வொரு அரசருக்கும் வந்து என்னென்ன சிறப்பு பெயர்கள் வந்து இருந்ததுன்னு பார்க்கலாம். சிம்ஹ விஷ்ணுவோட சிறப்பு பெயர் வந்து அவனி சிம்ஹா. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு வந்து பல சிறப்பு பெயர்கள் வந்து இருந்தது. சங்கீர்ண ஜதி, மட்ட விலாசா, குணபாரா, சித்திரக்கார புலி, விசித்திர சித்தா, இது போல் சிறப்பு பெயர்கள்லாம் வந்து இருந்தது. ஏன்னா இவர் ஓவியம் வரைவதிலேயே வந்து வல்லவர் அப்படின்றனால இவருக்கு சித்திரக்கார புலி அப்படின்ற சிறப்பெயர் வந்து இருந்தது. அதே போல் முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வந்து மாமல்லன், அதே போல் வத்தாப்பி கொண்டான். மாமல்லபுரத்தை வந்து உருவாக்குனவர் வந்து இவர் தான், அதனால் மாமல்லன் அப்படின்ற பெயர் வந்து இருந்தது. அதே போல் சாளுக்கியர்களோட தலைநகரமாக இருந்த வத்தாப்பியை வந்து இவர் வந்து அழிச்சிருப்பார், அதனால் வத்தாப்பி கொண்டான் அப்படின்ற பெயர் வந்து முதலாம் நரசிம்மவர்மனுக்கு வந்து இருந்தது, சரிங்களா. இப்போ வந்து அடுத்து வந்து பல்லவர்கள் வந்து இந்த கட்டிடக்கலைக்கு வந்து அவங்களுடைய பங்கை வந்து பார்க்கலாம், சரிங்களா. பல்லவர்களோட கட்டடக்கலையை வந்து மூன்றாக வந்து வகை பிரிக்கிறாங்க. முதல்ல வந்து ராக்கட் டெம்பிள், பாறை குடைவரை கோவில்கள், ஓகேங்களா. இது வந்து மகேந்திரவர்மன் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து மோனோலித்திக் ரதாஸ், அதாவது ஒற்றைக்கல் ரதங்கள் மற்றும் சில சிற்ப மண்டபங்கள் வந்து மாமல்லனோட பாணி. கட்டுமான கோவில்கள் வந்து ராஜசிம்மன் பாணி, சரிங்களா. அதாவது பாறைகளை வந்து குடைஞ்சு கோவில்கள் வந்து எழுப்புறது வந்து மகேந்திரவர்மன் வந்து செஞ்சார். அடுத்து வந்து இந்த ரதங்கள்லாம் உருவாக்குறது, மண்டபங்கள்லாம் உருவாக்குறது வந்து மாமல்லன், ஓகேங்களா. அதாவது முதலாம் நரசிம்மவர்மன் வந்து அப்படி உருவாக்குனாரு. அடுத்து வந்து கோவில்கள், தனியாகவே வந்து கோவில்களை வந்து உருவாக்குறது வந்து ராஜசிம்ஹன், அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மன், நந்திவர்மன், அவங்களுடைய ஸ்டைலாக வந்து இருந்தது, சரிங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் க்வெஸ்சன். இப்போ வந்து மகேந்திரா ஸ்டைல், ஓகேங்களா. அதாவது மகேந்திரவர்மன் வந்து எப்படி கோவில்கள்லாம் வந்து எழுப்பினார் அப்படின்னு பார்க்கலாம். இவர் வந்து மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம், இந்த இடங்கள்லாம் வந்து குகை கோவில்கள்லாம் வந்து இவருடைய ஆட்சியில் தான் வந்து எழுப்பப்பட்டது. இந்த ஃபோட்டோவில் வந்து கொடுத்துருக்குற இந்த மண்டகப்பட்டு அப்படின்றதுலாம் வந்து இவர் ஆட்சி காலத்தில் உருவாக்கினது, சரிங்களா. இப்போ வந்து அடுத்து வந்து மாமல்லா ஸ்டைல், அதாவது முதலாம் நரசிம்மவர்மனோட ஸ்டைல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரதங்கள் மண்டபங்கள் போல் வந்து உருவாக்குறது. பஞ்ச பாண்டவ ரதங்கள்லாம் வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அதை வந்து உருவாக்குனது வந்து இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான். அதே போல் வந்து மகிஷாசுரமர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம்லாம் இவர் காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட மண்டபங்கள். அதே போல் வந்து மகாபலிபுரத்தில் இருக்கிற இந்த திறந்த வெளி கலையரங்கமும் வந்து ரொம்ப முக்கியமானது. அதே போல் சில சிற்பங்கள்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பேன் பார்க்கும் குரங்கு, பெரிய வடிவிலான யானைகள், தவம் இருக்கும் பூனை, இது போல் சிற்பங்கள் இருக்குது. அதே போல் வந்து சிவபெருமானின் தலையிலிருந்து அருவி என கொட்டும் கங்கை நதி, அர்ஜுனன் தபசு, நம்ம கேள்விப்பட்டிருப்போம், இதெல்லாம் வந்து இவருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட சிற்பங்கள், சரிங்களா. இப்போ வந்து இந்த ஃபோட்டோலேயே வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த பெரிய யானைகள் இதெல்லாம் வந்து யார் உருவாக்குறது பார்த்தீங்கன்னா, இந்த முதலாம் நரசிம்மவர்மன், சரிங்களா. அடுத்து வந்து நந்திவர்மா ஸ்டைல், அதாவது இரண்டாம் நரசிம்மவர்மனோ நந்திவர்மன் காலகட்டத்தில் வந்து உருவாக்குனது வந்து இந்த நந்திவர்மா ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனியாக கோவில்கள், ஓகேங்களா, இந்த ஃபோட்டோவில் கொடுத்துருக்குற மாதிரி இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவிலை வந்து இவர் உருவாக்குனார். தனித்தனியாக வந்து கோவில்களை வந்து எழுப்பினாங்க, சரிங்களா. இதெல்லாம் வந்து ப்ரிலிம்ஸில் வந்து கேட்பாங்க. அடுத்து வந்து இந்த சொசைட்டி அண்ட் கல்ச்சர், பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் வந்து எப்படி வந்து சமுதாயம் வந்து இருந்தது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா.
பல்லவர்கள் வந்து சமண மதத்தையும் வந்து ஆதரித்தாங்க, அதே போல் புத்த மதத்தையும், அதே போல் இந்த வேதிக் ஃபெய்த், ஓகேங்களா, வட இந்தியாவில் இருந்த வேதங்களையும் வந்து இவங்க ஆதரித்தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பல்லவ மன்னர்கள் எல்லாரும் வந்து சமஸ்கிருதத்தை வந்து நல்லா வந்து படிச்சிருந்தாங்க. அதே போல் இவங்க வந்து இசையையும் ஓவியங்களை, அதே போல் இலக்கியங்கள், இது எல்லாத்தையும் வந்து வளர்த்தாங்க, சரிங்களா. பல்லவ மன்னர்கள் வந்து ஆழ்வார்களையும் நாயன்மார்களையும் வந்து ஆதரித்தாங்க. இவங்க ஆட்சி காலத்தில் தான் வந்து இந்த பக்தி இயக்கம், ஓகேங்களா, பக்தி மூமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்தது, ஓகேங்களா. அதாவது சைவ மதம், வைணவ மதம் இதெல்லாம் வந்து உருவானது. சைவர்கள் வந்து யார் யார் வாழ்ந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா, அப்பர் மாணிக்கவாசகர் வந்து இவங்க ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருக்காங்க. அதே போல் வைணவர்களை வந்து நம்மாழ்வாரும் ஆண்டாலும் வந்து வாழ்ந்திருக்காங்க. இந்த பக்தி இயக்கம் இவங்க ஆட்சி காலத்தில் வந்து இருந்தது, சரிங்களா. தமிழ்லேயே வந்து அவங்க வந்து அவங்க போதனைகளை வந்து சொன்னாங்க, சமஸ்கிருதம் இல்லாமல் தமிழ்லேயே வந்து சொன்னாங்க, சரிங்களா. அடுத்து ரொம்ப முக்கியமானது வந்து பெண்களும் வந்து இந்த ரிலிஜியஸ் ஃபங்க்ஷன், ஓகேங்களா, அதாவது இந்த மத வழிபாட்டில் வந்து அவங்களுக்கும் வந்து உரிமைகள்லாம் வந்து இருந்தது. த தமிழ் டிவோஷனல் கல்ட் வாஸ் காம்பிடிட்டிவ் வித் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். அதாவது நாம் முதல்ல வந்து பார்த்தோம், இந்த சங்க காலம் முடிஞ்சு கலப்பரர்கள் காலத்தில் வந்து புத்த மதமோ அதே போல் ஜெயின மதமோ வந்து வளர ஆரம்பிச்சிது. ஆனால் வந்து பல்லவர்கள் ஆட்சி காலத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதுவான டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரிங்களா. ஏன் பார்த்தீங்கன்னா, சைவ மதமும் வைணவ மதமும் நல்லா வளர ஆரம்பிச்சனால புத்த மதமும் ஜெயின மதமும் வந்து வீழ்ச்சி அடைந்தது, சரிங்களா. அடுத்து வந்து எஜுகேஷன் அண்ட் லிட்ரேச்சர், அதாவது கடிகை. நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம், கடிகை அப்படின்றது வந்து காஞ்சிபுரத்தில் வந்து இருந்தது, சரிங்களா. அதாவது படிக்கிறதுக்கான ஒரு இடம், அதன் பெயர் தான் வந்து கடிகை. இது வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து பல்லவர்களோட ஆட்சி காலத்தில் வந்து இருந்திருக்கு, சரிங்களா. இந்தியா முழுவதும் பல மாணவர்கள் வந்து இங்கே படிச்சிருக்காங்க. இதில் வந்து வத்சயாய அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து இருந்தார். அவர் வந்து நியாய பாஷ்யா அப்படின்ற ஒரு புத்தகத்தை வந்து எழுதியிருக்கார், ஓகேங்களா. கடிகையில் வந்து ஆசிரியராக இருந்தவர் வந்து வத்சயாய, இவர் வந்து நியாய பாஷ்யா அப்படின்ற புத்தகத்தை வந்து எழுதியிருந்தார், சரிங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அடுத்து வந்து தக்ஷிண சித்திரம், ஓகேங்களா. இது வந்து தக்ஷிண சித்திரம் அப்படின்றது வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் உருவாக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரவர்மன் ஒன், சரிங்களா. ஏன்னா முதலாம் மகேந்திரவர்மன் வந்து ஓவியங்கள்லேயும் வந்து ஆர்வமாக இருந்தார். அவருடைய ஆட்சி காலத்தில் வந்து தக்ஷிண சித்திரம் அப்படின்றத வந்து உருவாக்கினாங்க, சரிங்களா. தென்னிந்திய ஓவியங்கள் குறித்த ஆய்வேடு, அதுதான் வந்து தக்ஷிண சித்திரம் சொல்கிறாங்க. அடுத்து வந்து முதலாம் நரசிம்மவர்மனோட அவையில் வந்து இருந்தவர் வந்து சமஸ்கிருத அறிஞராக வந்து தண்டின் வந்து இருந்தார், சரிங்களா. தண்டின் எழுதின நூல் வந்து தசகுமார சரிதம், ஓகேங்களா. இது வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். அடுத்து வந்து பாரவி அப்படின்ற ஒரு சமஸ்கிருத அறிஞர் வந்து சிம்ம விஷ்ணுவோட காலகட்டத்தில் வந்து வாழ்ந்திருக்காரு. அவர் எழுதுனது வந்து கீர்த்தன ஜுனியம், ஓகேங்களா. இதுவும் வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். தண்டின் எழுதந்து தசகுமார சரிதம், பாரவி எழுதந்து வந்து இந்த கீர்த்தர ஜூனியம், சரிங்களா. இதுவும் வந்து முக்கியமான ஒரு கொஸ்டின். சமஸ்கிருத நூல்கள்லாம் வந்து நிறைய வந்து வளர்ந்தது அந்த காலகட்டத்தில். தமிழ் இலக்கியங்களும் வந்து வளர்ந்தது, சரிங்களா. நாயன்மார்கள் எழுதின தேவாரம், அதே போல் ஆழ்வார்கள் உருவாக்கின 4000 திவ்ய பிரபந்தம் வந்து பல்லவர்கள் காலகட்டத்தில் எழுதப்பட்டது, சரிங்களா. இரண்டாம் நந்திவர்மனால் ஆதரிக்கப்பட்ட பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்னும் பெயரில் தமிழில் மொழிபெயர்த்தார், சரிங்களா. இப்போ வந்து யார் வந்து மகாபாரதத்தை வந்து மொழிபெயர்த்ததுன்னு பார்த்தீங்கன்னா, பெருந்தேவனார், அதனுடைய பெயர் வந்து பாரத வெண்பா, ஓகேங்களா. அவர் ஆதரித்தவர் வந்து இரண்டாம் நந்திவர்மன். இதெல்லாம் எல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ் கொஸ்டின், சரிங்களா. அடுத்து வந்து பல்லவர் கால கலை. பல்லவர்கள் வந்து பல கலைகளில் வந்து சிறந்து விளங்கினாங்க அப்படின்றத வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம். முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா, இசையிலையும் வந்து அவங்களுக்கு வந்து ஆர்வம் வந்து இருந்தது, சரிங்களா. இசை சம்மந்தப்பட்ட கல்வெட்டுகள் வந்து குடுமியன் மலை, அதே போல் திருமயம் டெம்பிள்ஸில் வந்து இருக்குது, ஓகேங்களா. இங்கே இருக்கிற கல்வெட்டுகள் மூலமாக அவங்களுக்கு வந்து இசையிலையும் வந்து ஆர்வம் இருந்தது வந்து நமக்கு தெரிஞ்சது. அதே போல் ஒரு இசை கலைஞரான ருத்ராச்சாரியா வந்து மகேந்திரவர்மன் ஒன்னோட ஆட்சி காலத்தில் வந்து வாழ்ந்திருக்கார், சரிங்களா. இங்கே இருக்கிற இந்த கல்வெட்டுகள், இந்த சிற்பங்கள்லாம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நடனங்கள் ஆடுற மாதிரிலாம் வந்து சிற்பங்கள் வந்து இருக்குது, சரிங்களா. இதன் மூலமாக வந்து அவங்களுக்கு இசையிலேயும் வந்து ஆர்வம் இருந்திருக்கு அப்படின்றது வந்து தெரியுது, சரிங்களா. இவ்வளோதான் வந்து நமக்கு பல்லவர்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு, சரிங்களா. ஒவ்வொரு மன்னரும் வந்து என்னென்ன டெம்பிள்ஸ் வந்து உருவாக்குனாங்க, அடுத்து வந்து அவங்க நடந்த போர்கள்லாம் வந்து என்னென்ன, அதே போல் அவங்களுக்கு வந்து எந்தெந்த கலைகளில் வந்து ஆர்வம் இருந்தது, அதே போல் இலக்கியங்கள், இது எல்லாமே வந்து இதில் கவர் ஆயிடுச்சு, சரிங்களா. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னொரு ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.